வெல்கம் டு மேட்ச்டிக். போன அத்தியாயத்துல மார்கரெட் ஷவ்லான் கிட்ட மாட்டிக்கிட்டதை பார்த்தோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சாப்டர் 29, ட்ராப்ட். மார்கரெட் ரொம்ப நேரமா மயக்கமா இருந்தாங்க. ஒரு பாறை மேல சாஞ்சு படுத்திருந்தாங்க. நிலவோ மறுபடியும் மறைஞ்சிருச்சு. அதிகாலை 2 மணி இருக்கும். மார்கரெட்க்கு டெஸ்காஸ் பேசுறது கேக்குது. இந்த குடிசைக்குள்ள 4 மனிதர் இருக்காங்க. 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கப்பல் இருக்கு. ஆனா அந்த கப்பலோட படகு காணோம். அந்த நெட்டையான இங்கிலீஷ் மனிதன் வந்த உடனே நம்ம அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சிடலாம். ஷவ்லான் சொல்றான், எல்லாரும் உங்க துப்பாக்கிகளை வச்சு தயாரா இருந்துக்கோங்க, நம்ம குடிசை கிட்ட போகலாம். அந்த யூத மனிதனுடைய வாய் கை கால்கள்லாம் கட்டப்பட்டிருந்தது. அவனால கத்தவும் முடியாது, அசையவும் முடியாது. ஷவ்லான் மார்கரெட் கிட்ட சொல்றாங்க, நான் உன் வாயில இருக்க கட்டை அவுக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். கட்டை அவுத்த பிறகு நீ கத்தி அந்த இங்கிலீஷ்காரனுக்கு எச்சரிக்கை கொடுத்தேனா, ஞாபகம் வச்சுக்கோ, உன் சகோதரர் அர்மாண்ட் அந்த குடிசைக்குள்ளதான் இருக்கான். குடிசைய சுத்தி 30 ஆட்கள் இருக்காங்க. அவங்க அவனை பிடிச்சு கொன்றுவாங்க. மார்கரெட் ரொம்பவே பயந்துட்டாங்க. அவங்களோட சகோதரர் அர்மாண்ட் சாகுறத அவங்க விரும்பல. ஷவ்லான் அவங்களுடைய கட்டை அவுத்து விட்டான். அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. கடற்கரையும் ரொம்ப அமைதியா இருந்தது. திடீர்னு ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் பாட்டு பாடுற சத்தம் கேக்குது. உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். சர் பர்சி நேரா ஷவ்லான் கிட்ட போய் மாட்டிப்பாரா? பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.